ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனண்டவுட் சினிமா. இன்னைக்கு ஆஹா ஓட்டியில் ரிலீஸ் ஆயிருக்க எமோஜி வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட்? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட் அண்ணா, காண்டம் இருக்கா? காண்டம் ஏண்டா கிளம்பிட்ட? மறந்துட மாட்டேல. இந்த சீரீஸுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ மகத் முதல் சீன்லேயே தன்னோட மனைவியை வீட்டுக்கு தெரியாமல் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. எதனால் அவர் டிவோர்ஸ் பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸுடைய ஒன்லைன். இந்த சீரீஸ் மொத்தம் 7 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 23 நிமிஷம் to 25 நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இந்த சீரீஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சீரீஸோட ஹீரோ மகத் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சந்திரமுகி படத்தில் கங்கா சந்திரமுகியாகவே நின்னா, சந்திரமுகியாகவே நடித்தா, சந்திரமுகியாகவே வாழ்ந்தா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எஸ்டிஆராகவே நின்னார், எஸ்டிஆராகவே நடித்தார், எஸ்டிஆராகவே பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆரை நல்லா இமிட்டேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையுமே வந்து நேர்த்தியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தோடைய ஹீரோயின் தேவிகா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நேர்த்தியாக தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு ஹீரோயின் மானசா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எதுக்கு தேவையோ அது அந்த இடத்துக்கு பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் லிப் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த படத்தில் விஜய் ஆஷிக் நடிச்சிருக்காரு, ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோலும் ஓரளவுக்கு டீசனாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் ரேப்பெல்லாம் பண்ணி காமெடி பண்ணுறாரு, அந்த இடங்களும் கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த சீரியஸோட ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு காதல் கதை அப்படின்னு எதிர்பார்த்தாலே வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ரொமான்ஸ் எந்த இடங்களுமே பெருசாக ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ரொமான்ஸ் அப்படிங்கிறது அடல்ட் காட்சிகளாக மட்டுமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். லவ் எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. 7வது எபிசோடில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத முதல் எபிசோட்லேயே எல்லாருமே ப்ரெடிக்டபுளாக பண்ணிடலாம். குவாலிட்டி வைஸுமே இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆடு மாதிரி தான் இருந்துச்சு. இதில் மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தா, அந்த மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அந்த ஒரு மியூசிக் பிஜிஎம்மே வந்து கடைசி வரைக்குமே ரிப்பீட்டடே ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து மாண்டேஜ் ஷாட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு சில காட்சிகள் மாண்டேஜாக எடுத்திருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஓடுற சீரியஸில் ஒரு 3/4 மணி நேரம் பக்கமாக மாண்டேஜ் ஷாட்டாகவே இருக்குது. அங்கே வந்து லிப்சிங் அப்படிங்கிறது பார்த்தா எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரு இடத்துல பார்த்தா சாங் ஒன்று வருது, அவங்க பாட்டுக்கு லிப்சிங் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, இந்த சைடு பாட்டுக்கு தன்னைப்பால ஆடிட்டுருக்காங்க மாதிரி தான் இருந்தது. பெருசாக எந்த இடமே கனெக்டே ஆகலை. எமோஷனல் சீன் ஒரு 2-3 சீன் வச்சுருந்தாங்க, எந்த இடங்களுமே ஆடியன்ஸாக எமோஷனலாகவே இல்லை. என்கேஜிங்காக ஏதாவது ஒரு எபிசோடு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படா இந்த படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸ் வேறு கேமரா ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும், அதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் குவாலிட்டியில் தான் இருந்தது. ஒரு ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டால், மியூசிக் ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு, ஒரு சில இடங்களில் பெருசாக ஒர்க் ஆகலை. அடுத்ததாக என்ன இதில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு கேட்டால், ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒரு விஷயமும் இல்லை. எமோஜி சீரியஸில் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கப்போ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம், பட் வந்து ரிலாக்ஸ்லாம் ஆக மாட்டோம், மீண்டும் மீண்டும் டென்ஷன் தான் ஆகும் தவிர மொத்தத்தில் இது ரொம்ப சுமாரான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.